ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ் வேர்டில் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு டேபிளோ காலம் எப்படி கிரியேட் பண்ணலாம், அண்ட் தென் அதோடய ஃபுல் ஆப்ஷன்ஸையும் நாம் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி உள்ள கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லெசன் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகும். ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டில் போயிட்டு நீங்கள் வெறும் வேர்டுன்னு டைப் பண்ணாலே ஸோ எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா, எம்எஸ் வேர்ட் 2013 வேர்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்எஸ் வேர்ட் 2013 அண்ட் 16 அதுக்கு மேலே உள்ள வேர்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அதாவது ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தந்திருப்பாங்க. அதே 2010 அண்ட் 2010 கீழே உள்ள வேர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டு விதமான கண்டென்ட்டையும் நான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் சரியாக ஃபுல்லாக அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஓகே ரைட். ஸோ ஒரு புது பிளாங்க் டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ முதல்ல இந்த டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்சர்ட் டேபுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. இந்த டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிள்னா என்ன, ஒரு டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுது, அண்ட் தென் எம்எஸ் வேர்டில் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ ஒரு டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க, டேட்டாவை கன்வீனியண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது தான் என்னது ஒரு டேபிள். சரி, ஒரு டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு ரோவும் காலமும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா ஒரு டேபிள். இந்த மாதிரி ரோவும் காலமும் சேர்ந்தது தான் என்னது ஒரு டேபிள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோவும் இந்த மாதிரி காலமும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா டேபிள். சரி, ஒரு டேபிள் நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன், டேட்டாவை கன்வீனியண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கும், அதே நீங்கள் டைப் பண்ண டேட்டாவை கன்வீனியண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டேபிளை யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போது எம்எஸ் வேர்டில் எதுக்காக இந்த டேபிள் ஆப்ஷனை வச்சுருக்காங்க, இங்கே ஏன் டேபிள் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு சிம்பிளாக லாஜிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரூல் நோட் எடுத்துக்கங்க, அதாவது ஒரு கோடு போட்ட நோட் எடுத்துக்கங்க. அந்த நோட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஷாப்பிங் பில் எழுதுனீங்கன்னு வச்சுப்போம், அதாவது சீரியல் நம்பர், ஐட்டம், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் போட்டு ஒரு ஷாப்பிங் பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எழுதுனீங்கன்னு வச்சுப்போம். அதாவது நீங்கள் அதை எழுதுறது ஒரு ரூல்டு நோட்டில் தான், ஆனால் என்ன தான் நீங்கள் ரூல்டு நோட்டில் எழுதினாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டேபிளை காலம் போடுவீங்க. அப்போ ஒரு சிம்பிள் லாஜிக்குங்க, அது ஒரு ரூல்டு நோட்லேயே நீங்கள் ஒரு டேபிளை காலம் போடுறீங்கன்னா இது ஒரு அன்ரூல்டு ஏரியா. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நீங்கள் பிரித்து டைப் பண்ணணும் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவை, டேபிளை காலம் தேவை. ஸோ அந்த வேலையை ஈஸியாக செய்கிறதுக்காக தான் நமக்கு எம்எஸ் வேர்டில் என்ன பண்ணுறாங்க, டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம டேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாச விதவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படிலாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அந்த டேபிள் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் பாக்ஸாக தெரியுது இல்லையா, இதுக்கு பேர் கிரிட் டேபிள்னு சொல்லுவாங்க, இட்ஸ் அ ஜஸ்ட் கிரிட். ஸோ இந்த கிரிட் டேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கிட்டத்தட்ட 10 காலம் போடலாம். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி 10 காலம் போடலாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட 8 ரோ நீங்கள் என்ன பண்ணலாம் போடலாம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேபிள் என்ன கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, 10 காலம் இருக்குது, அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, 8 ரோ இருக்குது. இல்லை எனக்கு இந்த 10 காலம் 8 ரோலாம் பத்தலைங்க அப்படின்னா, அப்போ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே டேபிளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே இன்சர்ட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்சர்ட் டேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ காலம்ஸ் நீங்கள் கொடுக்கலான்னா கிட்டத்தட்ட 63 காலம்ஸ் தான் கொடுக்க முடியுங்க, அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது. ஓகே. அண்ட் இந்த நம்பர் ஆஃப் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், காலம் மட்டும்தான் லிமிட்டடு, ரோஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 20 காலம் அதே மாதிரி 20 ரோ தேவை அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஓகே கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு 20 என்ன வந்துடும், ஒரு டேபிள் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, நாம் நினச்ச மாதிரி ஒரு டேபிள் வரல, ஏதோ கொச்ச கொச்ச கொச்சன்னு பாக்ஸாக வந்திருக்கு. ஸோ அப்போ இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரியே டேபிள் வரல அப்படின்னா, அப்போ ஒன்று செஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், எடுத்துறேன். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே இன்சர்ட் டேபிளில் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ட்ரா டேபிள்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ட்ரா டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்டே பென்சிலை தந்துடுவாங்க. அதாவது நீங்களே டேபிளோட அவுட்டர் கட் பாக்ஸையும் வரைஞ்சிக்கலாம், இன்னர் கட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி காலம்ஸ் வேணும், என்ன மாதிரி ரோ வேணும், எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக விட்டு ஹைட்லாம் வேணுங்கிறத நீங்களே என்ன பண்ணலாம், தீர்மானம் பண்ணி வரைஞ்சிக்கலாம். லைன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இப்படியும் உங்ககிட்ட ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அளவுக்குலாம் சுற்றி சுற்றி வந்து நீங்கள் எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை, இது எல்லாமே ஈஸியான ஆப்ஷன் தான். ரைட். அப்போ நாம் ரொம்ப சிம்பிளாக எதை யூஸ் பண்ணி செய்யலாம், இந்த கிரிட் டேபிளை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேபிளை முடிச்சிடலாம். ரைட்.
இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் எல்லாருமே செய்யக்கூடிய முதல் தப்பு என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த ஷாப்பிங் பில்லு எடுத்துக்கோங்க. அந்த பில்லில் 300 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் ஒரு 100 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாம் இங்கே ரெடி பண்ணுற டேபிளையும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 100 ரூபா போட்டுருவோம். ஏன்னா நமக்கு என்ன தெரியுது, ஓகே அந்த அந்த ஷாப்பிங் பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, 100 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இங்கே 100 ரூபா தானே தேவைப்படும், எக்ஸ்ட்ரா 100 ரூபா நம்ம என்ன பணம் போடும். ஆனால் அதுதான் தப்பு. ஏன்னா ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு டேபிள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்தோடனே பெருசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த டேபிளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாயிரும், 2 மடங்காயிரும். இதுவே அந்த டேபிள் சின்னதாக இருக்கும் போதே அதுக்கான ஆர்டர் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டீங்க, அதாவது அரேஞ்ச்மெண்ட்டு அலைன்மெண்ட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் அந்த டேபிள் சின்னதாக இருக்கும் போதே முடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த டேபிளை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆர்டர் என்ன சீக்வன்ஸ் அதாவது என்ன அலைன்மெண்ட் என்ன அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தீங்களோ அதுவும் அதே அரேஞ்ச்மெண்ட் கடைசி வரைக்கும் அந்த டேபிள் எவ்வளோ பெருசானாலும் அதே அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறீங்களா, முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ்டாக க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த டேபிளை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலாம், அது எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரி, ஸோ ஜஸ்ட் நார்மலாக நம்ம டேபிளுக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் நம்மளா இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே இமேஜின் பண்ணலாம், நம்மளே கேல்குலேட் பண்ணலாம். ஸோ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படுது, அதாவது இப்போ அந்த ஷாப்பிங் பில் நம்ம டைப் பண்ணுறோன்னு வச்சுங்க. அந்த ஷாப்பிங் பில் நம்ம டைப் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல எத்தனை ஹெட்டிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ சீரியல் நம்பர், ஐட்டம், குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட், அப்போது 5 விதமான ஹெட்டிங் யூஸ் பண்ணுறோம் நமக்கு. அப்போ நமக்கு என்ன தேவை, கிட்டத்தட்ட 5 காலம் தேவை. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோவில் என்ன வரும் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்டோட பேர் வரணும். ஸோ அப்போது அதுக்கு ஒரு ரோ வச்சுருங்க. அதுக்கு அடுத்த ரோல் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஹெட்டிங்ஸ் தேவை, அப்போ அதுக்கு ஒரு ரோல் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்த ரோலை தான் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐட்டம்ஸ் டைப் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே ரைட். ஸோ அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஆரம்பிக்கிறது அதாவது நான் சொன்ன அந்த ஷாப்பிங் பில் அப்படிங்கிற டேபிள் ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் 5 காலம் 3 ரோ இருந்தாலே போதும், அந்த டேபிளை நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், அப்போ அந்த டேபிள் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, க்ரியேட் ஆகிடுது. ரைட். ஸோ இப்போ எடுத்தோடனே நீங்கள் உள்ளே போய் கண்டென்ட்டை டைப் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரோவுக்கான ஹைட்டையும் காலம்க்கான விட்டையும் சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய போகிறோம். ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தாங்க ரோ, அந்த ரோவுக்கான ஹைட்டை தான் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி இதெல்லாம் காலம், காலம்க்கான விட்டை தான் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். ரோவுக்கு தான் ஹைட்டு, காலமுக்கு தான் என்னது விட்டு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோவில் என்ன வரப்போகுது அப்படின்னா, லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற நேம் எனக்கு வரணும். ஸோ அதனால் எனக்கு அங்கே வரப்போகிறது ஒரு பெரிய ஒரு கடையோட பேருங்கிறதுனால அது தனியாக காமிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோவோட ஹைட் அதிகப்படுத்துகிறேன். எப்படி ஹைட் அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் அதுக்காக தனியாக டூல்ஸ் எல்லாம் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த உங்களோட ஏரோ இருக்கு இல்லையா, இந்த ஏரோ, அந்த ஏரோவை கரெக்டாக அந்த டவுன் பார்டர்கிட்ட நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் சைடு ஏரோ காமிக்கும். ஸோ அந்த ஏரோ அப்படியே ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ நீங்கள் அந்த ஹைட் என்ன பண்ணலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை ரோவுக்கு வேணாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், செஞ்சுக்கலாம். சரி, அதே மாதிரி தான் விட்டுக்கும். இப்போது நான் இங்கே என்ன ஹெட்டிங் டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, சீரியல் நம்பர், அதே மாதிரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இங்கே நமக்கு என்ன தேவைன்னா குவான்டிட்டி, அண்ட் தென் இங்கே ரேட்டு, கடைசியாக நமக்கு என்ன தேவை, அமௌண்ட் தேவை. சரி, இப்போ என்ன அப்படின்னா, சீரியல் நம்பரில் பாருங்கள், இங்கே நமக்கு இவ்வளோ பெரிய விட்டு தேவையில்லை. யோசிச்சு பாருங்கள், 10,000 நடித்தா கூட இவ்வளோ பெரிய இடம் நமக்கு தேவை கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சீரியல் நம்பருக்கு இவ்வளோ விட்டு தேவையில்லை. ஸோ அப்போது இந்த விட்டுக்கான லைன் அதாவது இந்த காலமோட விட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கம்மி பண்ணிடுங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பருக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரியான சைஸ், ஐ மீன் ஏற்ற மாதிரியான இடமும் கிடச்சிருச்சு. ஐட்டம்ஸில் இனி பெரிய ஐட்டம்ஸ் டைப் பண்ணாலும் நம்மளால் டைப் பண்ண முடியும். அதே மாதிரி மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு தேவையான லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு நேமை நாம் என்ன பண்ணுறோம், டைப் பண்ணிக்கிறோம். சரி, ஸோ எப்பவுமே ஒரு நல்ல பழக்கத்தை வச்சுக்கோங்க, எது உங்கள் ஹெட்டிங்கோ அதை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், போல்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. ரைட். ஸோ இப்போ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைஸ்ன்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரைஸ் அப்படின்னு டைப் பண்ண இந்த ஃபஸ்ட்டு ரோல் அதாவது இந்த ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அது இருக்கிற ரோவை நல்லா கவனித்து பாருங்களேன், அங்கே ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட் அதிகப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி குவான்டிட்டிக்கு இவ்வளோ பெரிய இடம் தேவையில்லை, அப்போ அந்த குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ரேட்டுக்கு இவ்வளோ இடம் கண்டிப்பாக தேவையில்லை, அப்போ அந்த ரேட்டுக்கான இடத்தையும் கம்மி பண்ணுங்கள். அமௌண்ட்டில் ஓரளவுக்கு இடம் தேவைப்படலாம். ஸோ அப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இடத்த வச்சுக்கிறோம். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ கிலோ வேணும், ஒரு 5 கிலோ வேணும், 1 கிலோ வந்து 50 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எவ்வளோ வருது, 250 ரூபா வருது. சரி, இப்போ நல்லா கவனிங்க,
இப்போ நமக்கு என்ன டவுட் வரும்னா, சரி நான் டைப் பண்ணிட்டேன், இப்போ அடுத்த ஐட்டமை டைப் பண்ணுறதுக்கு எனக்கு அடுத்த ரோ வேணும்ல அப்படின்னா, நல்லா கவனிங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரோ வேணுங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா, என்டர் கொடுத்துடாதீங்க. நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த ரோ வராதுங்க, அதே ரோவில் அடுத்த லைன் தான் வரும். ஸோ அப்படி உங்களுக்கு அடுத்த ரோ வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது வந்து எம்எஸ் வேர்டு 2013 வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிஷ்னலாக ரோஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ளஸ் ஆரோ கிளிக் பண்ணிங்க, இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அதே ஹைட்டு விட்த்தில் உங்களுக்கு என்ன வந்துடும், புதுசாக ஒரு ரோ வந்துடும். இல்லை நான் எம்எஸ் வேர்ட் 2013லாம் யூஸ் பண்ணல, 2010 இல்லை 7 அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக உங்கள் கர்சரை எண்ட் ஆஃப் த செல்லில் வைங்க. அதாவது இதுதான் கடைசி ரோ, அந்த ரோவோட கடைசி செல்லில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வைங்க. வச்சுட்டு உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய டேப் அப்படிங்கிற பட்டனை என்ன பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ரோவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி ஹைட்டு விட்த்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்னொரு ரோ ஒன்று கிடச்சிரும். அப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேப்பை மட்டுமே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ஒன்று என்ன வந்துடும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ ரோ வேணாலும் உங்களுக்கு என்னாகும், ப்ளேஸ் ஆகிடும். இதை தான் நான் முதலே சொன்னேன், ஒரு டேபிள் சின்னதாக இருக்கும் போதே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் அலைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டீங்க, அதாவது நாம் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணல, இந்த மாதிரி ஹைட்டு விட்த்தெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டேபிள் எவ்வளோ பெருசானாலும் அது அதே ஆர்டரில் அதே சீக்வன்ஸில் வரும், நமக்கு ரெண்டு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட், ஸோ இப்போ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் முதல்ல டைப் பண்ணுவோம், ரொம்ப வேண்டாம், ஒரு 5 ஐட்டம் டைப் பண்ணுவோம். ஸோ ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட், க்ரீன் கிராம், அதுக்கப்புறம் வந்து பெங்கால் கிராம், வேறு என்ன டைப் பண்ணலாம், சுகர், வாழ்க்கைக்கு சர்க்கரை ரொம்ப முக்கியம். ரைட், அண்ட் தென் எல்லாம் ஒரு 2 கிலோ வச்சுப்போம். ரைட், சுகர் ஒரு 45 ரூபா, பெங்கால் கிராம் ஒரு 120, க்ரீன் கிராம் ஒரு 110 ரூபா, ஆல்மண்ட் வந்து 1 கிலோ 2 கிலோவா, 1 கிலோட ரேட்டு தான் இங்கே போடணும். ஸோ 250 ரூபான்னு போட்டுப்போம். ஸோ அப்போது 200, 220, 240 அண்ட் தென் 90. ஸோ இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னா டோட்டல் தேவை. ஸோ டோட்டல் வச்சுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஒவ்வொரு செல்லுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா மவுஸை வச்சு என்ன பண்ணாதீங்க, கிளிக் பண்ணிகிட்ருக்காதீங்க, உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த 4-சைடு ஆரோ கீயை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போ நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரோ ஒன்று இருக்குது. சரி, இப்போது இந்த ரோவை அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். இப்போ என்ன அப்படின்னா, உங்கள் டேபிளோட எண்டில் ஒரு புதுசாக ஒரு ரோ போனால் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், எக்ஸ்ட்ரா ஒரு ரோ வந்துடும். ரைட், ஆனால் நல்லா கவனிங்க, உங்கள் டேபிளோட எண்டில் ஒரு புதுசாக ஒரு ரோ வேணால் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டேப் கொடுக்கலாம். இதுவே டேபிளுக்கு நடுவில் வச்சு உங்களுக்கு நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக என்ன வராது, புதுசாக ரோ வராது, அது பாட்டுக்கு அடுத்தடுத்த செல்லுக்கு தான் என்ன ஆகும், ஸ்கிப்பாகி போயிட்டே இருக்குமே தவிர, அந்த கர்சர் உங்கள் டேபிளோட எண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் என்ன பண்ண முடியும், ஒரு புது ரோவை என்ன பண்ண முடியும், போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ரொம்ப சிம்பிள், ரொம்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த டேபிளில் நீங்கள் என்ன பண்ணீங்க, க்ரியேட் பண்ணீங்க, டைட்டில் டைப் பண்ணீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த டேபிளில் ஃபர்தராக சில வேலைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அது சாதாரண ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் செய்ய முடியாது, இந்த டேபிளுக்காகவே ரெடி பண்ண பிரத்யேகமான டூல்ஸை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ரெடி பண்ண முடியும். இப்போ நீங்கள் டேபிளுக்குள்ளே இருக்கிறீங்க, மேலே பார்த்தீங்கன்னா டேபிள் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும். ரைட், அந்த டேபிள் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டேப் இருக்குது, ஒன்று டிசைன் டேப், இன்னொன்று லேஅவுட் டேப். அதாவது இந்த டேபிளை டிசைன் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு விதமான டூல்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டேபிளுக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டூல்ஸ் இருக்குமே தவிர, டேபிளை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த டூல்ஸ் அவைலபிளாக இருக்காது. அதனால் நீங்கள் டேபிளை தான் மாற்ற போகிறீங்க, அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் முதல்ல உங்கள் கர்சரை டேபிளுக்குள்ளே வைங்க, அதாவது டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. ரைட், அப்போ இந்த டேபிள் டூல்ஸோட உதவி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, டேபிளை க்ரியேட் பண்ணோம், ஹைட்டு விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், புதுசாக இந்த மாதிரி ரோ போடலாம், இந்த மாதிரி சில வேலைகளை செய்யலாம். இதுவே நியூ இயர் வெர்ஷன்னா நான் இப்போ சொல்ல போகிற கண்டென்ட்லாம் தேவையில்லை, இந்த டெலீட் பண்ணணும், கஷ்டப்பட்டு டெலீட் பண்ணணும், இல்லை கஷ்டப்பட்டு புதுசாக இந்த மாதிரி ஆட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஓகே, புது வெர்ஷனில் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்துப்பேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காலம், எக்ஸ்ட்ரா ரோ இதெல்லாம் தேவைப்படுதுன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்ல வேண்டியது பழைய வெர்ஷனுக்கு சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ரைட், ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, டேபிள் டூல்ஸில் ரெண்டு டேப் இருக்குது, ஒன்று லேஅவுட் டேப், இன்னொன்று என்னது டிசைன் டேப். ரொம்ப சிம்பிளுங்க, உங்கள் டேபிளுக்கு நீங்கள் விதவிதமான கலர்ஸ், எஃபெக்ட், தீம் ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா
இதெல்லாம் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசைன் டேப் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேபிளோட வடிவமைப்பை நீங்கள் மாற்ற போகிறீங்க, அதாவது லேஅவுட்டை மாற்ற போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் அதை எங்கே எடுத்துக்கலாம், லேஅவுட் டேபுக்குள்ளே போகலாம். அப்போ லேஅவுட் டேப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிளை டெலிட் பண்ணுற ஆப்ஷனு, எரேஸ் பண்ணுறது, ட்ரா பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, ஸ்பிளிட்டு, மர்ஜ், அரேஞ்ச், இது எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், அதாவது உங்கள் டேபிளோட வடிவமைப்பை மாற்றுறதுக்கான எல்லா சம்மந்தப்பட்ட ஆப்ஷனும் இந்த லேஅவுட் டேபுக்குள்ளே இருக்கும். சரி, இப்போது நான் சொல்ல போகிற விஷயம் இந்த லோயர் வெர்ஷனுக்காக, நல்லா கவனிங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ரோலாம் இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க. அந்த ரோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு போய் டெலீட் ப்ரெஸ் பண்ணாதீங்க, அதில் ஒரு சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ரோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நேராக டேபிள் டூல்ஸில் லேஅவுட் டேபுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த டெலீட்டை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நாலு விதமான கேள்வி கேட்கும், அதாவது செல்லை டெலீட் பண்ணணுமா, காலமை டெலீட் பண்ணணுமா, ரோவா, டேபிளா அப்படின்னு கேட்கும். நல்லா கவனிங்க, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது வெறும் ரோ தான். அப்போ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலீட் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத அந்த நாலு ரோ என்ன ஆயிரும் அப்படின்னா இப்போ டெலீட் ஆயிரும். சரி, இப்போ தேவையில்லாத நாலு ரோவை டெலீட் பண்ணிட்டோம். ஒருவேளை எனக்கு இன்பிட்வீனில் புதுசாக ரோ தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் புது வெர்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக அந்த ரோவுக்கு பக்கத்தில் கொண்டு வரும் போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சைன் காமிக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு புது ரோவை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதே தான் எங்கேயும்னா இந்த மாதிரி என்னது காலம்ஸ்க்கும் இதே மாதிரி தான். ஆனால் நாம் எப்படி இப்போ எப்படி கொஞ்சம் அதாவது லோயர் வெர்ஷனுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து தேர்ட் ஐட்டமுக்கு ஃபோர்த் ஐட்டமுக்கு நடுவில் எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு டேபிள் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்சரங்க வச்சுட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்சர்ட் அபோவ், அதாவது டேபிள் டூல்ஸில் லேஅவுட் டேபுக்குள்ளே இன்சர்ட் அபோவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ மேலே உங்களுக்கு ஒரு புது ரோ கிடைக்கும். இல்லை எனக்கு கீழே தான் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்சர்ட் பிலோ அப்படின்னு கொடுங்க. அப்போ கீழே உங்களுக்கு என்ன கிடைக்கும், புதுசாக ஒரு ரோ ஒன்று கிடைக்கும். ரைட், இதே தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கு ரைட் சைடில் எனக்கு புதுசாக ஒரு காலம் ஒன்று வேணும். நல்லா கவனிங்க, எந்த இடத்துல உங்களுக்கு எந்த வேலை நடக்கணுமோ முதல்ல அந்த இடத்துல கர்சரை முதல்ல வைங்க. நீங்கள் கர்சரை எங்கேயோ வச்சுட்டு வேறு ஒரு இடத்துல நீங்கள் நினைக்கிற வேலை நடக்கணும் அப்படின்னா அது நடக்க போகிறது கிடையாது. அப்போது ஜஸ்ட் நார்மலாக இப்போ நமக்கு என்ன தேவை, அமௌண்ட்டுக்கு ரைட் சைடில் தேவை. அப்போ நீங்கள் நம்மளும் என்ன பண்ணுங்கள், அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல முதல்ல உங்கள் கர்சரை வச்சுக்கோங்க. ரைட், ஸோ இன்சர்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், ரைட் சைடில் ஒரு புது காலம். இதே நார்மலாக இன்சர்ட் லெஃப்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு புது காலம் கிடைக்கும். ரைட், ஸோ இப்படி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இன்பிட்வீன் த டேபிளில் இந்த மாதிரி இன்சர்ட் அண்ட் டெலீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், புதுசாக ரோ காலம் தேவையானாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லாத புது ரோ காலமாக நீங்கள் எடுக்கனாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ரைட், இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்த லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற இந்த கடையோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சென்டர் ஆஃப் த ரோவில் வேணும், ஆனால் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக என்ன பிரிஞ்சிருக்கு, காலமோட செல் என்ன இருக்குது பிரிஞ்சிருக்கு. அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு அது தேவை அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எல்லா செல்லையும் ஒரு ஏடியா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு மர்ஜ் செல் இருக்கும். இல்லை நான் ரைட் கிளிக் பண்ணேன் மர்ஜ் செல் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னா அதே டேபிள் டூல்ஸில் லேஅவுட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு மர்ஜ் செல் அப்படின்னு இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த மர்ஜ் செல்லில் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், நீங்கள் செலக்ட் பண்ண மொத்த செல்லுமே மர்ஜ் ஆகி ஒரே செல், அதாவது ஒரே ரோ, அதாவது பிளாங்க் ரோ மாதிரி சிம்பிளாக தெரியும். ரைட், ஸோ இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மர்ஜ் பண்ணாலும் மர்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அமௌண்ட்டில் வந்து ருபீஸ் அண்ட் பைசைன்னு பிரிக்கணும், அதனால் அதை நான் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பிளிட்டுங்கிற ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ண வேண்டாம். டேபிள் டூல்ஸில் லேஅவுட்டுக்குள்ளே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரா டேபிள் ஒவ்வொரு இடத்துலையும் மாறும், அதாவது 2010 வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரா டேபிள் எங்கே இருக்குன்னா டிசைன் டேபிள் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற 2013 இல்லையா, ஸோ ட்ரா டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இந்த ட்ரா டேபிளுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்ககிட்ட என்ன கொடுத்துருவாங்க, பெண்ணை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க, நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்பிட்வின் இந்த ரோவோ இல்லை இன்பிட்வின் இந்த காலமோ உங்களுக்கு எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே என்ன டைப் பண்ண போகிறோம், ருபீஸு அண்ட் தென் நீங்கள் பைசே. ஸோ இங்கே ஜஸ்ட் சிம்பிள் 00 தான் வரப்போகுது, வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ரைட், ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு தேவைப்பட்ட மாதிரி ருபீஸ் பைசே நம்ம என்ன பண்ணிட்டோம், டைப் பண்ணிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டோட்டல் தேவைப்படுது. இப்போ நான் டோட்டலுக்காக உட்காந்து கேல்குலேட்டர்லாம் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணுறது இல்லை மைண்ட் கேல்குலேஷன்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது அந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு அந்த டோட்டல் அமௌண்ட் வேணுமோ கர்சரை கரெக்டாக அங்கே வச்சுக்கோங்க. கர்சரை அங்கே வச்சுட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேபிள் டூல்ஸில் லேஅவுட்டுக்குள்ளே போங்க. அந்த லேஅவுட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க, ஃபார்முலாவை கிளிக் பண்ணுங்கள், ஓகேன்னு கொடுங்க. அதுவே உங்களுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா கிராஸ் டோட்டல், அதாவது அந்த கிராண்ட் டோட்டலை உங்களுக்கு என்ன பண்ணணும், கொண்டு வந்துடும். நல்லா கவனிங்க, ஜஸ்ட் நார்மலாக ஃபார்முலாவை கிளிக் பண்ணுங்கள், வெறும் ஓகேன்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு என்ன வந்துடும், டோட்டல் அமௌண்ட் வந்துடும்.
இதில் ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி ரெண்டு செல்லு மர்ஜ் ஆகிருக்கலாம், இல்லை மேலே வேல்யூஸ் இல்லாமல் இருக்கலாம், அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆன்சர் வராமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே எரேசர் ஆப்ஷன் இருக்குது, எரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையில்லாத பார்டர்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ண முடியும், எரேஸ் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையும் ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, டேபிளில் நான் டைப் பண்ண வேண்டிய கண்டென்ட் எல்லாம் டைப் பண்ணியாச்சு, செல்லு விட்த்து ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இதை ஃபைனலாக இப்போ என்ன பண்ணும், அரேஞ்ச் பண்ணணும். அதாவது உள்ள சில அலைன்மெண்ட் வேலைகள் பாக்கி இருக்குது. இப்போ நம்ம அலைன்மெண்ட் அப்படின்னா நமக்கு ஒன்று என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஹோம் டேப் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு என்ன இருக்குது, லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, சென்ட்ரு, ரைட்டு, ஜஸ்டிஃபை அப்படிங்கிற அலைன்மெண்ட்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ எனக்கு இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லோட மிடில் எனக்கு என்ன ஒன்று வரணும். ஓகே, இப்போ நீங்கள் போய் சென்டர்னு கொடுக்குறீங்கன்னா அது சென்டருக்கு வருது, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி மிடிலுக்கு வரணும். ஆனால் மிடிலுக்கு கொண்டு வர அலைன்மெண்ட் ஆப்ஷன் எங்கே கிடையாது, ஹோம் டேபில் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேபிளுக்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய டேபிள் டூல்ஸ் கிட்ட போங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு 9 விதமான அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொன்னேன்னா, டாப் லெஃப்ட்டு, டாப் சென்டர், டாப் ரைட்டு, இல்லை லெஃப்ட் மிடில் ரைட்டு, இல்லை பாட்டம் லெஃப்ட்டு, பாட்டம் சென்டர், பாட்டம் ரைட். நமக்கு இப்போ என்னங்க தேவை, மிடில் தான் தேவை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொத்த டேபிளையும் செலக்ட் பண்ணி மிடில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிடில் வந்துடும். வேணும்னா இந்த ஐட்டம்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொஃபஷனலாக லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி தான். ரைட், ஸோ இப்படி உங்கள் டேபிளுக்கு தேவையான கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணலாம். மற்றபடி ஃபர்தராக நீங்கள் எதாவது ஃபாண்ட்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போங்க, உள்ளே போய் உங்களுக்கு என்ன விதமான ஃபாண்ட் தேவையோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ரைட், ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபாண்ட் உங்களுக்கு இருக்கும், ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, முக்கியமான கண்டென்ட்லாம் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், போல்ட் பண்ணி வைங்க. ரைட், இல்லை நான் இதில் இன்னும் சில ஷேடிங்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன் டேபுக்குள்ளே போங்க. ஆமாங்க, இந்த டேபிளுக்கு நீங்கள் என்ன விதமான டிசைனிங் கண்டென்ட் ஆட் பண்ணாலும் ரொம்ப சிம்பிள், நீங்கள் டிசைன் டேபுக்குள்ளே போங்க. அங்கே விதவிதமான ஷேடிங் கலர்ஸ்லாம் உங்களால் அப்ளை பண்ண முடியும், அதில் உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரீ டிசைன், அதாவது ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்ட தீம்ஸும் இங்கே இருக்குது, அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், சிலது பிடிக்காத மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு எது தேவையோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை நானே சொந்தமாக ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த கண்டென்ட்டை ஹைலைட் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ஷேடிங்குள்ளே போங்க. அந்த ஷேடிங்கில் உங்களுக்கு என்ன விதமான தேவையோ அதை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து கவனமாக நீங்கள் சூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரைட், நான் ஜஸ்ட் இப்போ சும்மா என்ன பண்ணுறேன், ஒரு க்ரே மேட்டில் இல்லை இந்த மாதிரி கலரில் கொடுக்கலாம். ஓகே ரைட், சரி நாம் இந்த க்ரீன் கொடுக்குறோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்ச கலர் இருக்கோ ஜஸ்ட் நார்மலாக கொடுங்க, நான் இப்போதைக்கு சும்மா க்ரீன் தரேன். ரைட், ஸோ இப்படி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேபிளை நீங்கள் என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். டேபிள் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம், நீங்கள் சில ஸ்டெப்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டேபிளை எடுத்தோடனே பெருசாக வரைஞ்சிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேபிளை மினிமைஸ்டாக அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி அதை மூலம் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா டேபிள் சின்னதாக இருக்கும் போது அதில் சில வேலைகளை கொஞ்சம் ஈஸியாக முடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டேபிள் எவ்வளோ பெருசானாலும் அந்த கண்டென்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டேபிளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்னதாக ரெடி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் லேஅவுட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு டேபிள் என்ன இருக்கும், ரெடி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்ட்லாம் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், ஸோ இன்னைக்குள்ள கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் டாபிக்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் சொல்லலாம். அண்ட் தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோவுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ.